கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி நகர தலைவர் பரமகுரு மற்றும் கோவை தெற்கு மாவட்ட துணைத் தலைவி சாந்தி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளை போலீசார் கைது செய்துள்ளதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அதில், இந்து மத விரோத போக்கில் ஈடுபட்டு வரும் திமுக அரசு நாட்டின் பல கோடி மக்களின் நம்பிக்கை மற்றும் பல நூறு ஆண்டுகள் காத்திருப்பை நிறைவேற்றிய வரலாற்று சிறப்புமிக்க அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் விழாவை தரக்குறைவாக விமர்சித்து பொள்ளாச்சி திமுக நிர்வாகியை எதிர்த்து கண்டன குரல் எழுப்பிய கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி நகர தலைவர் பரமகுரு, கோவை தெற்கு மாவட்ட துணைத் தலைவி சாந்தி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளை போலீஸ் கைது செய்திருக்கிறது. பொதுமக்களின் அடிப்படை உரிமையான வழிபாடு உரிமைகளையும் இந்து மத நம்பிக்கையையும் புண்படுத்திய திமுகவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்கள் தவறை தட்டி கேட்ட பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். வேங்கை வயல் குற்றவாளிகளையோ வீட்டு வேலைக்கு வந்த சிறுமியை கடுமையாக தாக்கி துன்புறுத்திய திமுக சட்டமன்ற உறுப்பினர் குடும்பத்தினரையோ கைது செய்யவில்லை. தமிழகம் முழுவதும் சீர்குலைந்து இருக்கும் சட்டம் ஒழுங்கை காக்க எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. ஆனால் பல கோடி மக்களின் நம்பிக்கையை புண்படுத்திய திமுகவினரை எதிர்த்து மக்களின் குரலாக போராடிய பாஜகவினரை கைது செய்வதில் மட்டும் அவசரம் காட்டுகிறது திமுக அரசு. ஆன்மீக பூமியான தமிழகத்தில் பொதுமக்களின் இறை நம்பிக்கையை தரக்குறைவாக விமர்சித்துவிட்டு எளிதில் தப்பித்து விடலாம், எதிர்த்து குரல் கொடுப்பவர்கள் மீது காவல்துறை அடக்குமுறையை ஏவி விடலாம் என்ற எண்ணத்தில் இன்னும் திமுக இருந்தால் அதை மாற்றிக் கொள்வது அவர்களுக்கு நல்லது என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.